ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் சௌந்தர்யா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிளர்க்ஸ். ஸோ கிளர்க் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 1557 போஸ்ட் வந்து வேக்கன்சி அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட்டிங் ஆர்கனைசேஷன், ஸோ தட் இஸ் என்னென்ன பேங்க்லாம் வந்து இதோட ஆர்கனைஸாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து டீட்டெயில்டாக பாருங்கள். ஸோ இந்த இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போ அப்ளை பண்ணுறது, லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் September 23 வந்து 2020 சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்படி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும் எப்போ அப்படின்னா 18 November 2020 சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா December 5, 2020 to 13 December 2020 சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கால் லெட்டர் வந்து எப்போ டவுன்லோட்னு சொல்லியிருக்காங்க, January 12, 2021 சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா January 24, 2021 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெண்டு எக்ஸாமே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக அலாட்மெண்ட் வந்து எப்போ அப்படின்னா April 1, 2021 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்ஸ். ஸோ மினிமமாக வந்து 20 இயர்ஸ் இருக்கணும், ஸோ மேக்ஸிமம் 28 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி அண்ட் எஸ்டி கேஸ்ட்டுக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க, அண்ட் அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ்க்குலாம் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ மற்றது வந்து நீங்கள் பாருங்கள், டீட்டெயில்டாக வந்து படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ வந்து மேக்ஸிமமாக வந்து ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அவங்க அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபைனல் இயர்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளர்க்கில் வந்து எக்ஸாமினேஷன்ஸோட பேட்டர்ன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வந்து எக்ஸாமினேஷன். ஸோ இப்போ நான் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸில் வந்து டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ டோட்டல் எக்ஸாம் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து டோட்டலாக வந்து 30 கொஸ்டின்ஸ் அண்ட் நம்பர் எபிலிட்டி வந்து 35 கொஸ்டின்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி வந்து 35 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 100 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க்ஸ் ஸோ அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 200 மார்க்ஸ் 160 மினிட்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதிலையும் வந்து ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 40 கொஸ்டின்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி வந்து 50 கொஸ்டின்ஸ் அண்ட் குவான்டிட்டேட் ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 190 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து, ஸோ கேண்டிடேட் வந்து எங்கே அப்ளை பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த ஸ்டேட்குள்ளே தான் வந்து மோஸ்ட்டாக வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக வந்து இதை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோன்னா அலாட்மெண்ட் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன அலாட்மெண்ட்டுக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஸோ எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து டீட்டெயில்டாக வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸும் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக வந்து இந்த இதில் வந்து ஃபார்மில் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஹவு டு அப்ளைன்ற ஒரு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் September 23, 2020 வந்து அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஃபோட்டோகிராஃப் இவ்வளோ சைஸில் இருக்கணும், அதே மாதிரி வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணும்போது எல்லாமே வந்து இவ்வளோ MB இருக்கணும். ஸோ அதை வந்து எல்லாமே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.